வேலவன் பின்றாங்க நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அஃபோர்டபிளா இருக்கு அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர் மாஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி 9ஆம் தேதி நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகள் 10ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் 11ஆம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் இது உண்டு அதிகன மழை ஓகேங்களா அடுத்து ரேடார் ரேடார்களை பொறுத்தவரை தமிழகத்தில் சென்னையில் இரண்டு ரேடார்களும் காரைக்காலில் ஒரு ரேடார் சென்னைக்கு அருகே ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு ரேடார் ஆக மொத்தம் 4 ரேடார்கள் இருக்கிறது இவை அனைத்தும் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னையில் போர்ட்ரஸ்டில் எஸ் பேண்ட் வகை ரேடாரும் பள்ளிக்கரணையில் என்ஐஓடியில் எக்ஸ்பேண்ட் ரேடாரும் உள்ளது சென்னையில் உள்ள எஸ் பேண்ட் ரேடார் 20 வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டது தொடர்ந்து இயங்கி வந்த நிலையில் சில இயந்திர பாகங்கள் தேய்மானம் அடைந்துள்ளது எனவே அதனை தற்பொழுது தொடர்ந்து 24 மணி நேரமும் இயக்க முடியாது ஆனால் தேவைப்படும் பொழுது அவ்வப்பொழுது அதை இயக்கிக் கொள்ள முடியும் அதே சமயம் பள்ளிக்கரணையில் உள்ள ரேடார் தொடர்ந்து இயங்கும் தற்பொழுது பள்ளிக்கரணை ரேடார் இருந்து எடுத்த பிக்சர் இப்போ கரண்ட் லேட்டஸ்ட் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த ரேடார் பிக்சர் எஸ் பேண்ட் ரேடார் சரி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்திய வானிலைத்துறை இஸ்ரோவுடன் இணைந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது புதிய பாகங்கள் பொருத்தப்பட்ட பிறகு தொடர்ந்து இயங்கும் தொடர்ந்து இயங்குகின்ற ராடார்கள் தொடர்ந்து இயங்கும் பொழுது தொழில்நுட்ப காரணங்களால் சில சமயங்களில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் ஆனால் அவை சரி செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இந்திய வானிலைத்துறையில் குறிப்பாக சென்னையில் மிகச்சிறந்த ரேடார் நிபுணர்கள் இருக்கிறார்கள் எங்கள் குழு முழு அர்ப்பணிப்போடு தொடர்ந்து கடமையை செய்து கொண்டு வருகிறது எனவே ரேடார்களின் இயக்கத்தை குறித்து வீண் சந்தேகங்கள் வேண்டாம் சில படங்கள் காட்டுகிறோம் வார்த்தைகளை விட உங்களுக்கு படங்கள் தெளிவாக எடுத்துக்கொண்டு வருகின்ற முயற்சிகள் அனைத்தையும் காட்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங் ஆல் எஃபர்ட்ஸ் வரே வர ஒன்னொன்று பாரு யு கேன் சி ஓகே அவர் டீம் ஆல் டீம்ஸ் ஆர் ஒர்க்கிங் எந்த சந்தேகம் வேண்டாம் தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் யு கேன் சி ஓகே 4 ரேடாரில் 1 ரேடார் எஸ் பேண்ட் ரேடார் அதுவும் இப்போ இயக்கத்தில் இருக்கிறது நான் முன்னாடி திருப்பி சொன்னதை தான் சொல்கிறேன் 20 வருஷமாக இயங்கி கொண்டிருந்த காரணத்தால் சில பாகங்கள் தேய்மானம் அடைஞ்சிருக்கு அந்த பாகங்களுக்கான முயற்சிகள் இப்போ திறந்து எல்லாம் எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் கூட அதுவும் இயங்கும் ஆனால் தொடர்ந்து 24 மணி நேரம் இயங்காது தேவைப்படும் பொழுது இயக்கலாம் அது எப்போ தேவைப்படுங்கிறத வந்து டெக்னிக்கல் குரூப்பும் ஃபோர்காஸ்டிங் குரூப்பும் இணைந்து நம்ம அதை ஒர்க் பண்ணுவோம் அதை தவிர்த்து எக்ஸ்பேண்ட் தொடர்ந்து வருகிறது இப்போ உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்தது திஸ் இஸ் த எக்ஸ்பேண்ட் ரேடார் ரைட் நவ் கடலுக்கு வெகு அருகில் நீங்கள் நல்ல பெரிய மழை நடந்துட்டு ஸோ ரேடார்கள் குறித்து எந்த சந்தேகமும் வேண்டாம் 4 ரேடார்களும் இயங்குகின்ற நிலையில் இருக்கிறது 3 ரேடார்களுடைய படங்கள் இணையதளத்தில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ போய் பார்த்தாங்களும் வானிலைத்துறையுடைய இணையதளத்தில் 3 ரேடார்களுடைய படமும் இருக்கும் 4வது ரேடாரும் தேவைப்பட்டால் எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் எல்லா விளக்கமும் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரேடார்கள் பற்றி அனைத்து விளக்கமும் நான் சொல்லியிருக்கேன் 4 ரேடார்கள் என்ன ரேடார்களுடைய எப்படி இப்படி செயல்படுது அது தேவைன்னா நம்ம இயக்கிக் கொள்ள முடியும்
மற்ற ரேடார்கள் மட்டுமே நமக்கு இது கிடையாது. செயற்கைக்கோள்கள் இருக்கிறது, ஜியோ ஸ்டேஷனரி இருக்குது, போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட் இருக்குது, எல்லா வகையான இதுவும் இருக்குது. இது உங்களுக்கு விளக்கம் தரப்படும். ஏன்னா ரேடார்கள் குறித்து வீண் சந்தேகங்கள் வேண்டாம் என்பதற்கான இது விளக்கம். ஸ்ரீஹரிகோட்டா, எண்ணெயொட்டி, காரைக்கால் மூன்று ரேடார்களும் இருக்கு. அனது எஸ் பேண்ட் ரேடார் சென்னை போர்ட் ட்ரஸ்டில் இருக்கிறதும் இயங்கும், ஆனால் தொடர்ந்து இயக்க முடியாது. அதனுடைய இது நம்ம வச்சுருக்கோம், படங்கள் இருந்து விடுது. ஒரு வானிலை என்பது கணிப்பதற்கு வந்து பல விஷயங்கள் இருக்குது, பல எல்லாமே தடைநிலை ஆய்வுக்கூடங்கள் எல்லாமே கலந்து செயற்கைக்கோள்கள். சில சமயங்களில் ரேடார் என்றைக்குமே நீங்கள் எங்கேயாவது வந்து ரேடார்கள் இயங்கவில்லை என்பதால் இன்று வானிலை அறிக்கை வெளியிடப்படவில்லை என்று பார்த்துருக்கீங்களா? இன்று வானிலை அறிக்கை வெளியிடப்படவில்லை, ரேடார்கள் இயங்கவில்லை கிடையாது. யூ ஹாவ் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி டேட்டாஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஆல் த திங்ஸ். கடலோர மாவட்டங்களில் இப்பொழுது ஹை வின்ஸ்பீட் ரெக்கார்டர் 10 இடங்களை நாங்கள் நிரூபிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு காட்டுற நாளைக்கு பாருங்கள், 10 இடங்களில் எங்கள் டீம் வந்து நிரூபிக்கிறோம். ஸோ வி ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் தட் ஒன். எல்லா எஃபர்ட்டும் தொடர்ந்து நடந்துட்டு. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், அதாவது தற்பொழுது வந்து 75 ஏஆர்ஜி இருக்குது, 45 ஏடபிள்யூஎஸ் இருக்குது, தொடர்ந்து பண்ணுறோம். இல்லை எவ்வளோ இது இருக்குது, ஒவ்வொரு மாவட்டம் கடலோர மாவட்டங்கள் எல்லாத்திலையும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள் இருக்குது சென்னையில், 8 இடங்கள் இருக்குது சுற்றி சென்னை புறநகர் எல்லாமே இருக்குது. 12 இடங்கள், சாரி 12 இடங்கள் வரும். பதிவாளர் பருவமழை அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழை அளவு 36 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 25 சென்டிமீட்டர். இது 46% இயல்பைவிட அதிகம் தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில். சென்னையை பொறுத்தவரையில் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர், பதிவான அளவு 59 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 48% அதிகம் இன்ற அளவு கணக்கு. ஓகே, தேங்க்யூ. அப்டேட் ஒரு நிமிஷம் இருக்கு.